கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள் வாழ்வின் வலியுறப் பொருட்கள் பகுதியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வாழ்வின் புல்லாக கறை கொடுத்தவனும் பறை கொடுத்தவனும் என்ற பகுதி பரப்பின் ஊடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கரை கொடுத்தவன் புன்னகைத்தால் அமர்ந்து உண்பவன் சுவையளக்கிறான் பறை கொடுத்தவன் புன்னகைத்தால் கவர்ந்து செல்பவன் சுமை தான் இந்த உலகத்திலே சில மகேஸ்வர பூசைகள் இடம்பெறுகின்றன சில கோவில்களில் இடம்பெறுகின்றன சில விருந்தோம்பல்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்றன இவ்வாறு சில இல்லங்களிலே விருந்தோம்பல் நடைபெறுகின்ற பொழுது அந்த விருந்தோம்பல்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அதாவது உண்டு கொண்டிருப்பவர்கள் அதாவது உணவினை உண்டு கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய அந்த வாழ்விலே அந்த அந்த சந்தர்ப்பத்திலே அந்த உண்ணுகின்ற பொழுதுகளிலே ஒருவர் அவர்களுக்கு உண்ணுவதற்காக கறியை வைக்கிறார் கறியை வைத்து விட்டு அவர் பலத்த சத்தமாக சிரித்து கொண்டு செல்லுகிறார் என்றால் அந்த கறியை உண்பவர் சுவையை இழந்து விடுகிறார் இவர் எதற்காக சிரித்தார் கரியில் ஏதோ தவறு இருக்கிறது போன்றும் அல்லது இந்த கறி சுவையில்லை போன்றும் அல்லது கலை கரையில் எதற்கோ எதையோ எனக்கு கலந்து தந்திருக்கிறார் போல் அல்லது நான் இந்த உணவை உண்ணுவது இவருக்கு ஈழனமாக இருக்கிறதோ அல்லது பொறாமையாக இருக்கிறதோ அப்போ இத்தகைய செயற்பாடுகள் செயல்கள் தான் இவர்களிடம் இருக்கிறது அந்த வகையிலே நோக்குகின்ற பொழுது இந்த கரையை நான் உண்ணுவது சிறந்தது அல்ல இருப்பினும் இந்த கரையையோடு கரையோடு நான் இந்த உணவை உண்ண வேண்டுமல்லவா இரண்டால் இது விருந்தோம்பல் சுவையோ இல்லையோ ஆனால் அது உண்டுபட வேண்டி உண் உண்டுபட வேண்டிய தேவை அவரிடம் இருக்கிறது அதற்காக சுவையோ இல்லையோ சுவை உணரக்கூடிய நிலையில் நாவும் இருக்காது அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த சுவையை அவர் இழந்து விடுகிறார் இது இத்தகைய சுவை என்று தெரியாமலே அவருடைய சிந்தனை புலன்கள் எல்லாம் அமைதியாக அந்த உணவை உண்டுபட விடுவதே குறியாக இருக்கிறது இந்த கறி கொடுத்தவன் புன்னகைத்துவிட்டால் அமர்ந்து உண்பவன் சுவையை இழந்து விடுகிறான் அதே போன்று பறி கொடுத்தவன் உதாரணமாக ஒரு வாசலிலே ஒரு வீதியிலே ஒருவன் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது களத்திலே ஒரு தங்க சங்கிலியை அணிந்து செல்லுகிறான் அணிந்து செல்லுகின்ற பொழுது ஒரு திருடன் அதை பறித்து கொண்டு செல்லுகிறான் பறித்து கொண்டு ஓடுகிறான் அதாவது சூறையாடிக்கொண்டு செல்லுகிறான் அவர் சூறையை கொண்டு செல்லுகின்ற பொழுது ஐயையோ என்னுடைய தங்கச் சங்கிலியை பறித்து விட்டானே என்று சொன்னால் தங்கம் என்ற சொல்லை கேட்டதும் பறித்து கொண்டு அதாவது கவர்ந்து கொண்டு செல்பவன் சந்தோஷம் அடைகிறான் தங்கத்தை பறித்து விட்டேன் என்ற சந்தோஷம் அவனிடம் இருக்கிறது அவன் விரைவாகவே சென்று விடுகிறான் அதை சுமந்து கொண்டு பறித்து இதை பறித்தானோ அதை சுமந்து கொண்டு அவன் விரைவாக செல்லுகிறான் அதே சமயம் இந்த பறி கொடுத்தவன் சிரித்து விட்டான் பரத்த சத்தமாக என்றான் அதாவது தன்னுடைய சங்கிலி பறை போகிவிட்டது இருப்பினமவன் பலத்த சத்தமாக சிரிக்கின்றான் என்றால் அதை கவர்ந்து செல்பவனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது இது தரமற்ற பொருள் போல இருக்கிறது அதற்காகத்தான் அவன் சிரித்து விடுக்கிறான் ஏதோ கவரிங்கோ அல்லது பித்தளையோ அல்லது செப்போவோ தான் இருக்க வேண்டும் அதனால்தான் இவன் இவ்வாறு சிரிக்கிறான் விட்டு என நினைத்து அந்த கவர்ந்து செல்லுகின்ற பொருளை வீசி விடுக்கிறான் அது சுமையை இழந்து விடுகிறான் தான் எதை கவர்ந்து சுமந்து சென்றானோ அந்த கவர்ந்து சென்ற சுமையை அவன் இழந்து விடுகிறான் அவ்வாறு இழந்து விடுகின்ற பொழுது அவனுடைய செயலும் திருத்தம் பெற்று விடுகிறது அதாவது நாங்கள் பறிகொடுத்தவன் புன்னகைத்து விட்டால் கவர்ந்து செல்பவன் சுமையை இழக்கிறான் அதே போன்றுதான் இந்த உலகத்திலே புன்னகை என்பது ஒரு மனிதனுக்கு எத்தனையோ விதமான வைத்தியங்களையும் மருத்துவங்களையும் செய்து விடுகிறது ஆகவே அந்த புன்னகை என்பது ஒரு மனிதனையே மாற்றி நல்லவனாகவும் மாற்ற முடியும் கெட்டவனாகவும் மாற்ற முடியும் என்று கூறி புன்னகையை எங்களுடைய வாழ்வில் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்வை வளம் மிக்கதாக மாற்றுவோம் என்று கூறி இன்றைய வாழ்வின் மலியோற பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்